வணக்கம். வீரமரணம் அடைந்த காவலருக்காக 66 குண்டு முழங்க வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்த ஆண்டு இந்தியா முழுவதும் பல்வேறு இன்னலான பணிகளுக்கிடையே வீரமரணம் அடைந்த காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் நினைவாக காவலர் வீரவணக்க நாள் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லாஹ் தலைமையில் இன்று ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராணிமேரி ஸ்வர்ணா கலந்து கொண்டு உயிர்நீர்த்த வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் பாலு தலைமையிலான படைப்பிரிவினர் அரசு மரியாதையுடன் 66 குண்டுகள் முழங்க வீரமரணம் அடைந்த காவலருக்கு வீரவணக்கம் செலுத்தினார்கள். வீரவணக்க நாளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேசியதாவது, அக்டோபர் 21 நாள் ஆண்டுதோறும் காவலர் வீரவணக்க நாளாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. 1959 ஆண்டு இதே நாளில் லடாக் பகுதியில் ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் சீன ராணுவத்தினர் ஒளிந்திருந்தது மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் 10 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். கடல் மட்டத்தில் இருந்து 16,000 அடி உயரத்தில் அன்று வீரமரணம் அடைந்த காவலர்களின் தியாகத்தை கடலலைகள் கண்ணுக்கு தெரியும் இவ்விடத்திலிருந்து நாம் இன்று நினைவு கூறுகிறோம். கடற்கரை ஆனாலும் பனிமலை சிகரமானாலும் காவல் பணியிடர் நிறைந்தது. நாளைய உன் விடியலுக்கு இன்று நான் மடிய தயார் என்று கூறி இவ்வாண்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நம்மை விட்டு பிரிந்த காவல் குடும்பத்தினரின் எண்ணிக்கை 188. மடிந்த இவர்கள் விட்டு சென்ற பணிகளை செய்து முடிப்போம் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சி மாவட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேஷன் மேற்பார்வையில் விழான் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விஜயராகவன், அந்தோனி ஆரி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். துணை காவல் கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் கலந்து கொண்டு வீரமரணமடைந்த காவலர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினார்கள். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.